நமது நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீரூற்றின் மையத்தை எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல தேர்வு செய்ய முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க இருந்தால் மறக்காமல் பண்ணிக்கங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் என்னைக்கு நிறைய விவசாய மக்கள்கிட்டவும் சரி இல்லை நீரோட்டம் பார்க்குற நண்பர்கள்கிட்டவும் சரி எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல பாயிண்ட் வந்து தேர்வு செய்ய முடியுமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிறாங்க சரி அந்த குழப்பத்துக்கு நாம் இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை பார்ப்போம் இப்போ இரண்டு வாலிபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே அந்த ரெண்டு வாலிபர்களும் ஒரே இடத்துல தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் திடீர்னு எதிரில் ஒரு பெண் ஒன்று வந்துட்டுருக்கு ஒரு பருவப் பெண் அப்போது இந்த ரெண்டு வாலிபர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு அந்த பெண்ணை பார்க்குறாங்க அப்படி பார்த்துட்டு அதில் ஒரு வாலிபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஓ அழகான தேவதை அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாரு அதே இன்னொரு வாலிபர் என்ன பண்ணுறாரு ஏதோ ஒரு பெண் போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்துகிறார் நல்லா பார்த்துங்க ஒரே இடத்துல தான் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க அங்கே இருக்கிறது ஒரே ஒரு பெண்ணு தான் அந்த பெண்ணுக்குள்ளே எந்த மா மாற்றமும் இல்லை ஆனால் இவங்க ரெண்டு பேரும் உணர்கிற உணர்வின் வேறுபாட்டை பாருங்கள் இப்படி மேல்மட்டத்தில் இருக்கிற ஒரு பெண்ணு பெண்ணையே வந்து இந்த அளவில் இவங்களுடைய உணர்வுகள் வந்து மாறுபட்டு உணர முடியுது அப்படி இருக்கிறப்போ ஒரு நிலத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல மையத்தை தேர்வு செய்வாங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அவங்களுடைய உணர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிங்க சரி இப்போ இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு வியாபாரி அந்த வியாபாரிக்கு மூணு ஆம்பளை பிள்ளைங்க அந்த வியாபாரிக்கு நீண்ட நாளாக ஒரு கனவு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய மாளிகை ஒன்று கட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த கனவு அதுக்காக அந்த வியாபாரி கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் செஞ்சு பணத்தை சேர்த்து மிக பெரிய ஒரு அழகான மாளிகையை கட்டுறாரு இப்படி கட்டி முடித்த பிறகு கொஞ்ச நாள் ஆச்சு அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாளிகையை தித்திட்டு இன்னும் ஒரு வேறு ஒரு மாளிகையை கட்டணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் இதுக்காக என்ன செஞ்சார்னு பார்த்தோம்னா அந்த வீட்டை விற்கிறதுக்கான ஏற்பாடுகளை நடந்துகிட்ருக்கு அதாவது பேரம் வந்து வந்து போயிட்டுருக்கு அப்படி வந்து வந்து போகும்போது ஒரு சிலர் வந்து இரண்டு மடங்காகவும் கேட்குறாங்க ஒரு சிலர் வந்து குறைவாகவும் கேட்குறாங்க இப்படியே வந்து கொஞ்ச நாள் போயிட்டே இருக்குது வீட்டை விற்றப்பாடே இல்லை அதுக்கப்புறம் இந்த வியாபாரிக்கு வியாபார விஷயமாக வெளியூருக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படுது அதனால் அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வெளியூர் போயிடுறாரு போயிட்டு ஒரு பத்து நாள் கழித்து திரும்பவும் வராரு அப்படி வரும்போது அவருடைய தெரு முனையில் வராரு அந்த நேரத்தில் அவர் வீடு வந்து தீப்பிடிச்சிட்டு எரிஞ்சிகிட்டு இருக்கு இதை பா இதை வந்து பார்த்த ஊர் மக்கள் வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டுருக்குறாங்க என்ன அப்படி வேடிக்கை பார்க்குறாங்கன்னா இந்த வீடு முக்கால் வாட்சச்சிக்கு மேலே எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சி இதுக்கு மேற்பட்டு அவிச்சாலும் அது பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டுருக்கிறாங்க இப்படி இருக்கிற நிலையில் இதை பார்த்த அந்த வியாபாரி உருண்டு புரண்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு நான் பார்த்து பார்த்து கட்டின வீடு என் கண் முன்னே எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருண்டு புரண்டு அழகிறார் அந்த நேரத்தில் திடீர்னு அவருடைய முதலாவது மகன் வர்றார் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்பா அப்பா நீங்கள் இல்லாத போது நாங்கள் வீட்டை விற்றுட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த வியாபாரிக்கு ஒரே சந்தோஷம் எழுந்து நின்று கண்ணை துடைச்சிட்டு கூட்டத்தோட கூட்டமாக அவரும் அந்த மாளிகை எரிஞ்சிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு அந்த நேரத்தில் திடீர்னு அவரது இரண்டாவது மகன் வராரு அவர் வந்தது என்ன சொல்கிறாரு அப்பா அப்பா வீட்டை வித்தமையை தவறோ முன் பணத்தை மட்டும்தான் வாங்கணும் முழு பணத்தையும் நாங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த வியாபாரிக்கு பழையபடி உருண்டு புரண்டு அழ ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் அவருடைய மூன்றாவது மகன் வராரு அப்பா அப்பா இந்த வீட்டை வாங்கினவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார் நான் பேசின பிரகாரம் அவங்களுக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேன் அதில் லாபமோ நஷ்டமோ அது என்ன என்ன சார்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளும் பேரில் சொல்லி அமிச்சார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு உடனே அந்த வியாபாரி பழையபடி எழுந்து நின்று கூட்டத்தோட கூட்டமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டார் நல்லா கவனிங்க அதே வீடு அதே நெருப்பு அதே சம்பவம் அதே காட்சி அங்கே எதுவுமே மாறல மாற்றம் அத்தனையும் இந்த வியாபாரிக்குள்ள தான் இதிலிருந்து என்ன தெரியுது அந்த பலிக்கு காரணம் பற்று இது என்னுடையது அப்படின்னு நினச்சதுனால அவருக்கு வலிக்குது இது நம்மளது இல்லை அப்படின்னும் போது அவருக்கு வலிக்கலை சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போ ஒரு விவசாயி ஒருத்தரை கூட்டின்னு வந்து ஒரு பாயிண்ட்டு வச்சிருக்கிறார் அவர் நிலத்தில் நல்லா புரிஞ்சுங்க ஒரு பாயிண்ட்டு வச்சுட்டார் ஆனால் அதை வந்து நாலு பேர் கூட்டுன்னு வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது அவருக்கு எண்ணம் அது தவறு இல்லை அவர் மண்ணை ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வந்து நல்ல அனுபவசாலிகளை கூட்டுன்னு வந்து பார்க்குறது தவறு இல்லை ஆனால் அப்போது ரெண்டாவதாக ஒருத்தர் வருவார் வந்தப்போ அவர் வந்து நிலத்துங்களை பார்வையிட்டு அவருடைய ஆழ்மனை என்ன தெரிவிக்குதுங்கிறதுக்காக பார்த்துட்டு இருப்பார் அதுக்கப்புறம் இவங்களுடைய எதிர்பார்ப்பு பாருங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கேவாங்க அப்படி கேவாங்க இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க அந்த இடத்துல ஏற்கனவே பாயிண்ட்டு வச்சிருக்கு அப்போது அந்த இடத்துல இவருக்கும் காட்டுதா அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் அப்படி எல்லோரும் சேர்ந்து காமிச்சுதுன்னா நாம் அந்த இடத்துல போர் போடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் அந்த எண்ணம் தவறு இல்லை ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்லா திங்க் பண்ணிங்க மேல்மட்டத்தில் நின்றுட்டு ரெண்டு ஆண்கள் சேர்ந்து ஒரு காட்சியை காண்றாங்க அந்த ரெண்டு ஆண்களுடைய உணர்வுகள் வெவ்வேறு மாதிரி இருக்குது ஒரே நேரத்தில் தான் ஒரே இடத்துல இருந்து பார்க்குறாங்க ஆனால் அவங்க உணர்ந்துகிற உணர்வு வேறு இப்படி மேல்மட்டத்தில் இருக்கிற பெண்ணையே அவங்களால வெவ்வேறு மாதிரி உணரும்போது மண்ணுக்குள்ளே எங்கேயோ ஒரு மூளையில் ஏதோ ஒரு லைனில் ஓடிட்டுருக்கிற தண்ணியை எல்லாரும் அதுக்கு மேல்மட்டத்தில் ஒரு மையத்தை செலெக்ட் பண்ணுவாங்கங்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்களே சிந்திச்சுக்கிங்க இன்னொரு உதாரணத்தையும் பார்ப்போம் இப்போ ஒருத்தர் பாயிண்ட் வச்சிட்ருப்பார் அப்போது ஏதாச்சும் ஒருத்தர் வருவார் அந்த நேரத்தில் அவர் கூப்பிடுவார் இதில் கொஞ்சம் பாருங்கள் இதில் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் அதில் அவர் வந்தவர் ஒரே ஃபைவ் மினிட்ஸில் ஒரு தேங்காயை தூக்கி பார்த்துட்டு அவர் ஒரு கணக்கு கொடுப்பார் அதாவது எழுநூறு அடியில் ஒரு இன்ச்சு தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை கூப்பிடுவார் அவர் பார்ப்பார் உங்களுக்கு ஐநூறு அடியில் நாலு இன்ச்சு தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லுவார் இன்னொருத்தரை கூட்டின்னு வந்தால் இரநூறு அடியில் உங்களுக்கு மூணு இன்ச்சு தண்ணி இருக்குது அப்படின்னு கணக்கு சொல்லுவார் இன்னொருத்தரை கூட்டின்னு வந்தால் அவர் இந்த பாயிண்டில் தண்ணியே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவார் நல்லா புரிஞ்சுவீங்க மேல் மட்டத்தில் ஆயிரம் அடி வரைக்கும் ஐநூறு அடியில் ஒரு இன்ச்சு தண்ணி தான் அங்கே இருக்குது இதை இது அதனுடைய இயல்பாக அங்கே இருக்குது அதான் இருக்குது ஆனால் மேல் மட்டத்தில் நின்றுட்டு நாம் தான் ஒரு தனி கணக்கு போட்டுட்ருக்குறோம் இப்போது நல்லா புரிஞ்சிங்க அதே சரம் அதாவது அதே கேப்பு அதே தண்ணி அந்த தண்ணியில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் மட்டத்தில் நின்றுட்டுருக்க நமக்கு தான் மாற்றம் இந்த ஐநூறு அடியில் இருக்கிற தண்ணியை பத்து பேர் கூட்டின்னு வந்து பார்க்கும்போது இந்த ஐநூறு அடியில் இருக்கிற ஒரு இன்ச்சு தண்ணி இரநூறு அடியில் மூணு இன்ச்சு தண்ணியாக மாற போகிறதில்ல இந்த ஐநூறு அடியில் இருக்கிற தண்ணி வந்து நாலு இன்ச்சு தண்ணியாகவும் மாறப்போகிறது இல்லை ஏழு இந்த ஐநூறு அடியில் இருக்கிற தண்ணி ஏழ்நூறு அடியில் வந்து ஒரு இன்ச்சு தண்ணியாகவும் மாற போகிறது இல்லை இந்த ஐநூறு அடியில் இருக்கிற அந்த ஒரு இன்ச்சு தண்ணி எல்லாமே போய்ட்டு போகிறதில்ல ஒரு விஷயத்தை இங்கே நல்லா புரிஞ்சிங்க நீரோட்டம் பார்க்கறதுங்கிறது அறிஞ்சிக்கிறதுக்காக தான் பார்க்குறோம் அப்படி அறிஞ்சிக்கிறோம் அப்படின்னா மண்ணுக்குள்ளே இருக்கிற தண்ணி அறியறதுக்கு நாம் ஐம்புலன் அறிவால் தான் நாம் அறிய முடியும் அப்படி ஐம்புலன் இன்றி நாம் அறிகிறோன்னா அது இறை இறைசக்தியை தான் உருவமில்லாத சக்தி தான் நாம் உணர முடியும் சரி இங்கே நமக்கு தண்ணிங்கிற தேவையை பற்றி தான் நாம் அறிய போகிறோம் அது ஒரு வடிவந்தான தண்ணி அப்போது அதுக்கு ஐம்புலன் கூம்பு வடிவத்தில் தான் நாம் அறிய முடியும் நமது முன்னோர்கள் இந்த கலையை வாழையடி வாழையாக பயன்படுத்திருக்கிறாங்க அப்படி நமக்கு பயன்படுத்திருக்கிறாங்கன்னா அதுக்கு அவங்க எதை வச்சு ஆதாரமாக பயன்படுத்திருப்பாங்க அப்படிங்கிறத சிந்திக்கணும் நமக்கு ஏன் நீரோட்ட கருவியை கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த நீரோட்ட கருவியை வச்சு நாம் அந்த கருவி எப்படி உணர்த்தோம் அந்த உணர்வை நாம் எப்படி உணரணும் இதையெல்லாம் நாம் ஃபாலோ பண்ணி ஒரு பாயிண்ட்டை வந்து எப்படி ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறைக்குள்ளே பயணிச்சாதான் தான் நாம் ஒரு சரியான இலக்கை தொட முடியும் அப்படி இல்லைன்னா அதே வீடு அதே நெருப்பு அதே சம்பவம் அதே காட்சி அங்கே எந்த மாற்றமும் நிகழாது அதே சமயம் இன்னொரு விஷயத்தையும் இங்கே தெரிஞ்சுக்கணும் இவர் எனக்கு வேண்டப்பட்டவர் இவர் எனக்கு நண்பர் இவர் வந்து எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டோ இல்லை ஒருத்தர் நம்மளை கட்டாயப்படுத்தியோ நீரோட்டம் பார்க்க சொல்லி சொன்னால் இல்லாத மண்ணில் நாமோ பற்று வச்சு தேன்னா அங்கே பதில் சரியாக இருக்காது என்ன இருக்கோ ஆழ்மனை என்ன சொல்லுதோ அதை ஒரு சரியான முறையில் நாமோ ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு அதனுடைய தகவல் கொடுத்தா அதன் பிரகாரம் அது சரியாக இருக்கும் அப்படி இல்லாமல் பற்ற வச்சு தேனம்னா அப்புறம் ஐநூறு அடியில் இருக்கிற ஒரு இன்ச்சு தண்ணி அங்கே இரநூறு அடிக்கு வர 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 போகிறதும் கிடையாது ஏழ்நூறு அடிக்கு ஒரு இன்ச்சு தண்ணியாக மாற போகிறதும் கிடையாது ஐநூறு அடியில் இருக்கிற தண்ணி நாலு இன்ச்சு தண்ணியாக மாற போகிறதும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் வைக்காத புள்ளிக்கு கோலம் போட முடியாது புள்ளி என்ன வச்சுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கோலத்தை வரைய முடியும் நாம ஒரு புள்ளியை வச்சுட்டு நாம் நினைக்கிற மாதிரி கோலம் வரணுன்னா அந்த கோலம் நாம் எதிர்பார்த்த கோலமாக இருக்காது இதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கலையை முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தியிருப்பாங்கங்கிறத சிந்தித்து அதை நாம் எப்படி அறிஞ்சிக்கணுங்கிறத நீங்கள் நல்லா ஆய்வு செஞ்சால் அது வருங்காலத்துக்கு இந்த கலையோட மதிப்பு உயரும் அதே சமயம் பூமியும் ஒரு பந்து அந்த பந்து நமக்கு வீணாயிடுச்சுன்னா அதுவும் பிரச்சனை தான் எப்படியும் நமக்கு உணவுங்கிறது ஒன்று தேவை அதுக்கு அந்த நீருங்கிறதும் விவசாயம் பெருகணும் ஆனால் இல்லாத மண்ணில் இருக்கிறதா போராடிட்டு இருக்கக்கூடாது நாம் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகளுக்கு நாம் எடுத்து சொல்லணும் எந்த மண்ணில் எந்த காலத்தில் பருவத்தில் எவ்வளோ தண்ணி கிடைக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பயிரை வச்சு இருக்கிற தண்ணியை வச்சு பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு நாம் தான் தெரிவிக்கணும் அவங்களுடைய தெளிவு கொடுக்கணும் காரணம் ஒரு சில மண்ணில் இப்படி தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் <laughs> வா அதை விவசாயம் பண்ண முடியும் இன்னும் சில மண்ணில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னும்போது அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் விவசாயிகளுக்கு வந்து <laughs> நீரோட்டம் <laughs> பார்க்க <laughs> தெரியாததுனால <laughs> அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கவே செய்யும் அவங்களுக்கும் நம்ம குறை தீராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போது நாம் எல்லாம் தேங்காய் தூக்குதேன்னு சொல்லிவிட்டு நாம் தேங்காவுக்கு அடிமை ஆகிட்டோம்னா அங்கே எதுவுமே விட சரியாக இருக்காது இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முடிவான விஷயத்தையும் நல்லா சொல்கிற பொறுமையாக கேளுங்கள் எண்ணத்தை கட்டுப்படுத்தாமல் தண்ணிங்கிற ஒரு சப்ஜெக்ட் மேலே நமது எண்ணம் நிற்காம எத்தனை அடியில் அந்த தண்ணீர் இருக்குங்கிறத இடைவெளி குத்து ஆய்வு செய்யாமல் நாம் அந்த பதிலை சரியாக எடுக்க முடியாது ஒரு நிலத்தில் போய்ட்டு ஆய்வு செய்கிறோன்னா அதுக்கு தகுந்த சூழல் நமக்கு அமைஞ்சிருக்கணும் அதே சமயம் பற்று வச்சு அங்கே எதையும் தேடவும் கூடாது இப்படியெல்லாம் வந்து நாம் பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா அதனுடைய விடை சரியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா கீழே கமாண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எல்லா நேரங்கள்லேயும் என்னால் ஃபோன் பேசுறதுக்கு நிலை முடியல உங்களுடைய சந்தேகங்களை நான் தீர்த்து வைக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கறேன் அதனால் கீழே தெரிவிங்கிறது நான் அதனால் தான் உங்களுக்கு அதனால தா சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் like பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்